ரெண்டு இறைவழி மருத்துவத்தை பற்றியும் இவருடைய வாழ்க்கையை பற்றியும் நாம் இன்னைக்கு பார்க்கலாம். இன்றைய சூழ்நிலை மக்களுக்கு, மனிதர்களுக்கு, உலகம் பூராம் உள்ள மனிதர்களுக்கு எல்லோரும் இன்னைக்கு ஒரே நிலைமையில் இருக்காங்க. இன்னைக்கு உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க இல்லை, பணக்கார ஏழைகள் இன்னைக்கு இல்லை, வசதி உள்ளவர்கள் வசதி இல்லாதவர்கள் நிலைமை இல்லை, மேல் நாடு கீழ் நாடு என்று இல்லை, எல்லாருமே இன்னைக்கு ஒரே நிலையில் இருக்கிறார்கள். ஒரே நிலைமையில் இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலை ஏன் உருவாச்சு? இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்யணும்? இது என்ன ஒரு கடுமையான சூழ்நிலையா? இது தற்காலிகமானதா நிரந்தரமானதா? நாம் என்ன செய்ய போகிறோம்? இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அமெரிக்கா உயர்ந்த நாடு, செல்வ செழிப்பான நாடு. இங்கிலாந்து நாடு அதுவும் அப்படித்தான். சீனா வியாபாரத்தில் மிகப்பெரிய நாடு. இப்போ எங்கே போய் வியாபாரம் பண்ண போகிறீங்க? இப்போ எங்கே போய் சைனாக்காரங்க வியாபாரம் பண்ண போகிறாங்க? அமெரிக்காக்காரங்க எங்கே போய் வியாபாரம் பண்ண போகிறாங்க? எங்கே போக முடியும்? வீட்டை விட்டு எங்கே போக முடியும்? இப்போது முடியாது இல்லை. இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கா இல்லையா? எல்லாருமே சமம், அனைவரும் ஒரே சட்டில் இருக்காங்க. இப்போ என்ன செய்ய முடியுங்கிற, என்ன செய்ய முடியும்? எதுவும் செய்ய முடியல. அவர்கள் கைகள் கால்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அவன் கட்டுவது போல் எவனும் கட்ட மாட்டான். நீங்கள் எல்லோரும் போட்டு விட்டான், வெளியே போங்க பார்ப்போம். தைரியம் இருக்கா? உங்கள்கிட்ட தான் கார் இருக்குது, உங்கள்கிட்ட தான் எல்லாமே இருக்குது இல்லையா? ட்ரெயின் இருக்குது, கார் இருக்குது, பிளேன் இருக்குது. இப்போ போகிறோம் இல்லையா? முடியலல்ல, இதை நினச்சி பார்க்க வேண்டாமா? இப்படிலாம் ஆகும்னு சொல்லப்பட்டது இல்லையா? இப்படிலாம் நடக்கும், கொஞ்சம் நினச்சி பார்க்க வேண்டாமா? அந்த உலகம் எப்படியாப்பட்ட உலகம்! இன்றைக்கி கொரோனா வைரஸாக இன்றைக்கி உலகத்துக்கு எடுத்துருக்கு. இந்த உலகத்துக்கு எடுத்தவங்க மனுஷங்க தானே? மனிதர்கள் தானே உலகத்துக்கு எடுத்தாங்க. வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டுருச்சே. மனிதர்கள் செய்ய தவறுனால மனிதர்களால் இந்த உலகத்தில் வாழவே முடியாத நிலைமை. எல்லா அடிப்படையிலும் என்னங்க இல்லாத நோயா? கொஞ்சம் கொஞ்சம் நோயா? எவ்வளவு நோய் உருவாச்சு? டாக்டராக நான் கேட்குறேன், எத்தனை நோய்கள் உருவாச்சு? கொஞ்சமாச்சும் நம்ம அதை பற்றி நினச்சி பார்த்தோமா? எவ்வளோ நோய்கள், எவ்வளோ கஷ்டங்கள் வாழ்க்கையில், விதவிதமான நோய்கள். எல்லார் வீட்டிலும் சர்க்கரை வியாதி, எல்லார் வீட்டிலும் ரத்த கொதிப்பு, எங்கே பார்த்தாலும் கேன்சர், எங்கே பார்த்தாலும் கிட்னி ஃபெயிலியர். எல்லாரும் கண்ணாடி போட்டுக்கிட்டோம். எவ்வளோ கஷ்டங்கள் உருவாகிட்டு வந்துச்சு. அப்போவாச்சும் நம்ம நினச்சி பார்க்க வேண்டாமா? இப்படி படிப்படியாக அதே 40 வருஷத்துக்கு இப்படிப்பட்ட நோய்கள்லாம் பார்த்ததே கிடையாது. எப்படி இன்றைக்கி என்னமோ கொரோனா வந்துச்சு, கொரோனா வந்துச்சுன்னு புதுசாக வந்துச்சுன்னு பயம், பயங்கர பயங்கரமான நோய்கள்லாம் உருவாச்சு. ஏன் டயாலிசிஸ்லாம் யாருங்க? யார் இதெல்லாம் இதெல்லாம் வந்து யார் கேள்விப்பட்டது? அப்போ வந்து அந்த காலத்துலலாம் டயாலிசிஸ் பண்ணி தான் வந்தாங்களா? எத்தனை பேர் வந்து டயாலிசிஸ் பண்ணி வாழ்ந்தாங்க? எத்தனையோ வருஷங்கள் இருந்தாங்களே. இப்போ 30 வயசு 40 வயசுலேயும் டயாலிசிஸ் பண்ணுறாங்களே. மாரடைப்பு வியாதி, ஹார்ட் அட்டாக்கும் கேள்விப்படுவோம். எப்போவோ வரும் மாரடைப்பு வந்துச்சு, அவர் வயசானவர் ஒரு மாரடைப்பு வியாதி வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. கை கால் வரா பேரலைஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ கை கால் பேரலைஸ் 30 வயசில் வருது, 40 வயசில் வருது. மாரடைப்பு வியாதி 30 வயசில், 36 வயசில் மாரடைப்பு வியாதி வருது, ஹார்ட் அட்டாக் வருது.
ஃபோன் பண்ணுறாங்க, சார் எனக்கு 70 வயசில் கிட்னி ஃபெயிலியர் ஆகி போச்சு, 20 வயசில் நான் வந்து கிட்னி மாதிரியான ட்ரான்ஸ்பிளான் இல்லைன்னு எப்போவுமே நம்ம கேள்விப்பட்டோம். கிட்னி ட்ரான்ஸ்பிளான் 20 வயசில் நடக்குது, 18 வயசில் நடக்குது. அப்போல்லாம் அந்த காலத்தில் இல்லை, கிட்னி டயாலிசிஸ் பண்ணி ட்ரான்ஸ்பிளான் பண்ணி தான் வாழ்ந்தாங்களா? 20 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, என்னமோ இன்னைக்கு கொரோனா வந்துச்சு, கொரோனா வந்துச்சு சொல்கிறேன். எத்தனை பிள்ளைங்க கண்ணாடி பிறந்தாலும் இப்போ எப்போ கூட வாழ்ந்தாங்க, கண்ணாடியே இல்லாத காலகட்டம் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நல்லா ஸ்கூலில் படிக்கும்போது 6, 7, 5 படிக்கும்போது கண்ணாடி யாரும் போட்டதே இல்லைங்களேங்க. அப்போ நம்ம பிளாக் போர்டு தெரியலையா? அப்போ எதுக்காக கண் பார்வை குறைஞ்சி நம்ம வந்து சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? எதையுமே சிந்திச்சு பார்க்காம இது தவறு, இதெல்லாம் தவறான போக்கு, தவறு நடந்துக்கிட்டு இருக்கு, தவறு நடந்துக்கிட்டு சொல்லும் போதெல்லாம் இதெல்லாம் சும்மா இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் இதான் கண்ணாடி போட்டு கொண்டிதான், கிட்னி வயதுக்கு வந்து என்ன டயாலிசிஸ் பண்ணி கொண்டிதான். எங்கள்கிட்ட மருத்துவ வசதி ரொம்ப இருக்குது, ஏகப்பட்ட மருத்துவ வசதிகளை வச்சுக்கோங்க, டயாலிசிஸ் பண்ணுங்கள், ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். என்னங்க இது இந்த கொரோனா 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 வருமா வராதா? இதெல்லாம் ஒரு நாள் ஒரே திடீர்னு வந்துச்சு. மனிதர்கள் எங்கெங்க வாழ முடியுது? நிம்மதி எங்க வாழ முடியுது? யாருக்குமே அமைதி இல்லை. சமா அதனுடைய வெளிப்பாடு தானே இன்னைக்கு வருது, வியாதி வருது, மோசமான வியாதி வந்து இறந்து போறாங்க. அவர்களுக்கு ஏற்கனவே இரத்த கொதிப்பு இருந்ததாம், ஏற்கனவே சர்க்கரை வியாதி இருந்துச்சாம், ஏற்கனவே அந்த நுழையீரல் வியாதி இருந்துச்சாம், அவர்களுக்கு நீ கொரோனா வந்துச்சாம் இறந்து போயிட்டான்னு சொல்கிறேன். எல்லா வியாதியும் இருந்துச்சு இல்லை, இருந்து நீ ஜுரம் வந்து இறந்து போயிட்டாங்க. உன்னையாவது வச்சவங்க இன்றைக்கி வந்து சாதாரணம் வந்து ஹார்ட் அட்டாக்னு இருக்கும், அவங்களுக்கு உடனே டாக்டர் கொண்டு போய் காட்டிடுற மருந்து மாத்திரை சரி பண்ணிக்குவாங்க. அவங்களுக்காக ஒரு கிட்னியில் வியாதி இருக்கும், உடனே மருந்து கூட சரி பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது மாதிரி ஏதாச்சும் ஒரு வியாதி இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் எப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஜுரம் வரும் பாருங்க, இறந்து போவாங்க. இது தெரிஞ்ச உண்மைங்க அது. அவங்களுக்கு இல்லை, வியாதி இல்லாத இருக்க மாட்டாங்க அந்த காலம், எல்லா காலத்தையும் இருக்குதுங்க. ஆனால் எப்போ இறப்பாங்க அப்படின்னா ஒரு ஜுரம் வரும்போது மாட்டிக்குவாங்க, ஜுரம் வரும். அவங்க ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் இருந்திருக்கும், ஏற்கனவே அவருக்கு வந்து நுரையீரல் வியாதி வந்திருக்கும், அவருக்கு ரொம்ப நாளாக வந்து ஆஸ்துமா இருந்திருக்கும், அவருக்கு ஜுரம் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஜுரம் இறந்துக்கிட்டே இருக்கணும். நல்லா நீங்கள் கவனித்து பாருங்க, தெரியும். நம்ம சிந்திச்சு பார்க்கறது இல்லை. இப்போ இறந்து போகிறவங்க எல்லாரும் பெரும்பாலும் அதிகமாக ஜுரம் வந்து இறந்து போகிறோம், ஜுரம் சளி இருமல் அப்படி இறந்து போகிறவங்க தான். தெரியாத விஷயம் வந்து டாக்டர்கள் கூட தெரியாத அந்த விஷயம், ஏன் இப்படி பயப்படுறாங்க எல்லாரும்? அந்த ஜுரம் வரும்போது மேனேஜ் பண்ண முடியாது, அவங்களுக்கு பல உறுப்புகள் வியாதி இருக்கலாம். ஆனால் ஜுரம் வரும்போது ஜுரம் வந்து அது அந்த நம்ம உடம்பால் அதை மேனேஜ் பண்ண முடியாது. அந்த அந்த கிரைசிஸில் அந்த இதயமோ அந்த கிட்னியோ சுவாசப்பைய முடியாது. இதுக்கு 1000 வியாக்கியானம் நீ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் என்னென்னலாமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. மருத்துவத்தை பற்றி ஏதாவது என்ன கொஞ்சமாக சிந்திச்சு பார்க்க வேண்டாங்க. யா என்ன பேசுறது என்ன அது தெரியுமா? ஏதாச்சும் வந்து இருக்கிற வியாக்கியானங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் சொல்ல புரியல அவங்களுக்கு. அவர்களுக்கு வந்து ஒரு கிட்னியில் ஒரு வியாதி இருக்கலாம், அல்லது ஒரு ஹார்ட் அட்டாக்னு எதுவுமே வந்திருக்கலாம், அல்லது நுரையீரலில் ஒரு வியாதி இருந்திருக்கலாம், அல்லது மூளையில் ஒரு வியாதி இருந்திருக்கலாம், பல ஆண்டுகள் இருந்திருக்கலாம். ஆனால் இறந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜுரம் வரும், அல்லது பேதி ஆகும், ரெண்டு நாளைக்கு பேதி ஆகும், சிவியரான டயரியா வரும், இறந்து போவாங்க. ஃபீவர், நல்ல ஃபீவர் வரும், இறந்து போவாங்க. இந்த ஃபீவர் டயரியா அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி நமக்கு பல ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு வியாதிகளாக இன்றைக்கி உச்சத்தை தொட்டாச்சு. வாழ்க்கையில் நம்ம வந்து சுகத்தை தொட்டமோ தொடரலையோ, வாழ்க்கையில் நோய்களுடைய உச்சக்கட்டம் எல்லாமே நாம் தான் காரணம்.
இவ்வளோ நோய்களையும் உருவாகிறதுக்கு காரணமே நாம தான். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். மனிதன் சிந்திக்கவே சிந்திக்கிறது இறைவன் எவ்வளோ அழகாக அந்த உலகத்தை படைத்தான், வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான், மலைகளை படைத்தான், கடலை படைத்தான், என்னதெல்லாம் படைத்தான், எத்தனை கனிவர்க்கங்கள், எவ்வளவு பழங்கள், எத்தனை கனிவர்க்கங்கள், எல்லாம் எவ்வளோ எவ்வளோ அருமையான பழங்களாக இருந்துச்சு. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? எவ்வளோ அழகான காய்கறிகள், எவ்வளோ உதவிதமான ருசி உள்ள காய்கறிகள், எல்லாத்தையும் நம்ம அடித்தோமுங்க. ஏதோ வயிற்றுப்பணுன்ட்டு இருக்கிற காயெல்லாம் வாங்கி இன்றைக்கி கடையில் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். இந்த பழங்களையும் இந்த காய்கறிகளையும் கெடுத்தது யாருங்க? இந்த காற்றை கெடுத்தது யாருங்க? உலகமாக கெடுத்துச்சு, இந்த பூமியாக கெடுத்துச்சு, நம்ம தானே கெடுத்தோம். இந்த காற்றை கெடுத்தது யாருங்க? இந்த காய்கறிகளை அழகு கெடுத்தது யார்? இந்த குடிக்கும் நீரை கெடுத்தது யார்? பூமிக்குள்ள தண்ணீரையும் கெடுத்தது யார்? யார் கெடுத்தது? எவ்வளோ அழகான முறைகள் எதுவும் படைச்சிருந்தோம். மலைகளில் மலைகளுக்கு நம்ம போகிறோம், எவ்வளோ காடுகள், எவ்வளோ மலைகள், எவ்வளோ பழங்கள். இன்றைக்கி மலைகளில் வந்து பாருங்க, மலைகளாகவும் இருக்குது, மலைகள் போய் பார்க்குறோமா இல்லையா? மலைகளாகவும் இருக்குது. கொஞ்சமாச்சு நம்ம வந்து இது நமக்கு பாதுகாப்பு கூட நினைக்க வேண்டாமா? இந்த மலைகள் பாதுகாப்பு, சாப்பிடக்கூடிய உணவுகள் பாதுகாப்பு, இதெல்லாம் நினச்சி பார்க்க வேண்டாமா? நம்ம வாழக்கூடிய இடம் பாதுகாப்பு, சுற்றுப்புறம் பாதுகாப்பு, இதெல்லாம் நம்ம தூய்மையாக வச்சு நம்ம வீட்டை மட்டும் பெருகி க்ளீன் வச்சு கூட வெள்ளிக்கிழமை நீ செவ்வாய்க்கிழமை அது என்ன அதை போட்டு இதை போட்டு க்ளீன் எல்லாம். ஆனால் வீட்டை சுற்றி எப்படிங்க இருக்குது? மனுஷன் போ நடக்க முடிந்து போக முடியுதா? ரோட்டில் பிரயாணம் பண்ண முடியுதா? அவ்வளோ அதுக்கு ஒரு நம்ம சுலபமான எளிதான முறையில் பிரயாணம் பண்ணணும். அவ்வளோ காற்றுக்கள்லையும் அவ்வளோ தூசிகளையும் நம்ம வந்து பைக்கில் போகிறவங்களாம் பாருங்கள், எவ்வளோ கஷ்டங்கள். ஆனால் எப்படியோ வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் எப்படியோ நம்ம வாழணுமோங்கிறதுக்காக வேண்டி அவங்கவுங்க வாகனத்தை எடுத்துகிட்டு தன்னை குடும்பத்துக்காகவும் மற்றதுக்காகவும் நீ பைக்கிலையும் கார்கள்லையும் ரயில்கள்லையும் எல்லாத்தையும் பயணம் செஞ்சு போகிறாங்களே, நம்ம நினச்சி பார்க்க வேண்டாமா? என்ன சுத்தம் இருக்குதுங்க வீட்டில்? வீடை வந்து அப்படி நம்ம வந்து துவைச்சி ஒட்டுறது, துவைச்சி துவைக்கிறோம், ட்ரெஸ் பண்ணுறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம், நம்ம உடம்ப குளிப்பாட்டுறோம், எல்லாம் செய்கிறோம், சென்ட் போட்டுக்கிட்டோம், போட்டோம் போனால் நம்ம சுற்றி எப்படி இருக்குது அதை பற்றி நம்ம கொஞ்சமாக நினச்சி பார்ப்போம். ஏங்க வராது? ஏன் இந்த சூழ்நிலை வராது? அடபுட்டு கிடக்கு நிலம் ஏன் வராது? எல்லாம் இன்னைக்கு பணிஞ்சு போச்சா இல்லையா? அது அது கடைசியாக தான் இன்றைக்கி வந்திருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலம் வந்திருக்குது. நாம் தொடர்ந்து பார்ப்போம்.